தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி உருவப்படம் திறப்பு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 5 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தார். விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை, பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக அரசின் தலைமைச் செயலர் இறையன்பு, காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். விமான நிலையத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். இன்று மாலை 5 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெறும் தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். விழாவில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் உருவப்படத்தை திறந்து வைத்த பின்னர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு திரும்பும் குடியரசுத் தலைவர் இன்றிரவு அங்கு தங்குகிறார். நாளை காலையில் சென்னையில் இருந்து நீலகிரிக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவிருக்கிறார். வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு பணியாளர்கள் பயிற்சிக் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கும் குடியரசுத் தலைவர் புதுதில்லிக்கு வரும் 6ஆம் தேதி புறப்பட்டுச் செல்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.